பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். ஒரு சாத்தியமற்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு, விமர்சனங்கள் வருது, எப்படி பாக்க? அது வந்து கற்பனை. இது 1500 கொடுக்கறதுங்கிறது கற்பனைங்கிறீங்களா? கருணாநிதி கட்சி ஒரு மக்களுக்கு ஏதாவது கொடுக்கிறது என்று சொன்னால் அதில் வருகின்ற லாபம் தனக்கு என்ன என்று கணக்கு போட்டு கொடுத்தது. அதுதான் முரசொலி மாறன் கருணாநிதி மூளையும் இதயம் செய்த வேலை. அண்ணா எம்ஜிஆர், அடுத்து அம்மா, அதுக்கு அடுத்து இன்னைக்கு இபிஎஸ், ஓபிஎஸ், இப்படி தான் வருது. இதில் ஏதாவது ஒரு குடும்பம், ஒரு ஜாதி, ஒரு பகுதின்னு இருக்கா? அந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லைன்னு உங்க கூட கஷ்டம் எல்முருகன் சொன்னார். நீங்க எல்முருகன் ஏன் சொன்னாரு? இலவசம் என்பது நீங்க சொல்ற பேச்சு. நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லியிருக்கிறாங்க, வருஷத்திற்கு 6 சிலிண்டர் எரிவாயு இலவசமா கொடுக்குறேன்னு. அந்த இந்திய அரசு கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையிலான மாநில அரசு என்ன வினா எழுப்பியது? நீங்க அது முடியுமான்றது, நீங்க கருணாநிதி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டாரா? எத்தனை நிறைவேற்றினாரு? அவங்க செய்யலல்ல, அப்ப நீங்க செய்யணுமா இல்லையா? நீங்க சிலிண்டர் விலை உயர்ந்துடுச்சு, அவங்க ஏழைகள் எப்படி பழி பண்ணாங்க? எடப்பாடியார் பார்த்தார், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குற போன்ட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது தேர்தல் நேரத்தை அறிவிப்பு தானே. எம்ஜிஆர் கட்சியில் அல்லது அதிமுக கட்சியில் எத்தனை சீட் வாங்கினாலும் அத்தனை சீட்டுகளும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எடப்பாடியார் கட்டளை. விஜயகாந்த் நல்ல செல்வாக்கோடு சுய சிந்தனையோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் அது முதல்வராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் இந்த மாநிலத்தை ஆண்டுச்சா இல்லையா? அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா? 25. அது அது சரியா? பாஜக தமிழகத்தை ஆண்ட கட்சியா? இல்லைங்க. நீங்க 20 கொடுத்துருக்கீங்களா? எப்படி? நான் உங்களுக்கு கேட்கணும். உங்களுக்கு ஜாதியே கிடையாது, ஜாதி மதத்தை நாங்க பாக்குறது இல்லையா? அப்ப எதுக்கு நீங்க வன்னிய சமூகத்திற்கு மட்டும் 10% உறுதி கொடுத்தீங்க? அதுவும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க ஒரிஜினல் திமுகவே கிடையாது யாரும். எல்லாம் இங்கிருந்து போன கழிவுகள். அதிமுகவிற்கு அமமுக வந்துதான் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதா, சட்டம் இருக்கிறதா, மரபு இருக்குதா, நிலை இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப எதுக்காக அழைக்கிறீங்க? உங்களுக்கு உதவி தேவையா? அமமுக தேவையே இல்லை. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய மூத்த தலைவர், மதிப்பிற்குரிய திரு சமரசம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் அதிமுக தேர்தல் களப்பணிகள் ரொம்ப தீவிரம் ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையில் நேற்று வெளியிட்ட ஒரு அறிவிப்பு, 1500 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது உண்மையில எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு சாத்தியமற்ற அறிவிப்பை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு, விமர்சனங்கள் வருது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து கற்பனை. நான் இது 1500 கொடுக்கறதுங்கிறது கற்பனைங்கிறீங்களா? இந்த கேள்வியே கற்பனை, எண்ணங்கள் கற்பனை. அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கு தலைமையில் இவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு, உலகத்திலே தலை சிறந்த முதலன்று. ஒவ்வொரு நபர் மீதும் $80,000 கடன் இருக்குது தலைமீது. $80,000 அப்படின்னா இந்திய மதிப்பு எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டுங்க. வளரும் நிலையில் ஒவ்வொருவரும் கடன் பெறுவது இயற்கை. பெட்டி கடன் நடத்திட்டு இருக்கும்போது 1000 ரூபாய் கடன், சூப்பர் மார்க்கெட் நடத்தும் போது 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும், பல லட்சம் கடன் இருக்கும்,
பொருள் இருக்குதா இல்லையா என்பதுதான் கேள்வி. சரி, நாட்டின் வளர்ச்சி எவ்வளவு, தமது வீட்டின் வளர்ச்சி எவ்வளவுன்னு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் வீட்டின் வளர்ச்சி இருந்தது, நாட்டின் வளர்ச்சி அடிபட்டது. அவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் முதல்ல தன்னை பற்றி சிந்தித்து கொண்டு, தனக்கு என்ன வருமானம் வருகிறது தெரிந்து கொண்டு, அதற்கப்புறம் பொது திட்டத்தை சொல்வார்கள். அப்படி எல்லாவற்றையும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, சாராய கடையை திறந்தாங்க. அந்த அம்மாவிடம் போய் சாராய ஆலை எனக்கு வேணும்னு கேட்டாங்க. இந்திரா காந்தி அம்மா கிட்ட முரசொலி மாறன் அவர் சொன்ன கொடுக்க முடியாதுன்னாங்க, விலகிட்டாங்க. இது வரலாறு. அவர்கள் எந்த இது ஒன்றும் இல்லை, நாங்கள் முத முத இந்த இலவசமாக டிவி கொடுப்போம், அதுவும் கலர் டிவின்னாங்க. என்ன காரணம், கலர் டிவி கொடுக்குறாங்க. 2000 ரூபா கொடுத்து வாங்க முடியாதவனுக்கு கலர் டிவி கொடுக்குறாங்க. ஆனால் கலர் டிவியை கொண்டு போய் வீட்டில் வச்சு கரண்ட் போட்டப்பா பொட்டி பாட்டு வருமா, படம் வருமா? அதுக்கு இந்த கனெக்ஷன் வேணும், கேபிள் கனெக்ஷன். அதை தன்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. அந்த 2000 ரூபா டிவியை கொடுத்துட்டு அதுக்கு மாதம் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா எடுத்திருந்தார் போல, 5 வருஷத்துக்குள்ளே வாங்கக்கூடிய பணம் அவங்க வீட்டுக்கு 6000 ரூபா போகுது. திமுக கருணாநிதி கட்சி ஒரு மக்களுக்கு ஏதாவது கொடுக்கிறது என்று சொன்னால் அதில் வருகின்ற லாபம் தனக்கு என்ன என்று கணக்கு போட்டு கொடுத்தது. அதுதான் முரசொலி மாறன் கருணாநிதியுடைய மூளையும் இதயம் செய்த வேலை. ஆக 2000 ரூபாய் கொடுத்துட்டு அதன் மூலம் தன் ஆட்சி முடிவதற்குள் 6000 ரூபாய் தனக்கு வருமானம் வரக்கூடிய சலுகைகளை அவர் அறிவித்தார். அம்மா அதை செய்யவில்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ சாராய கடைகளை திறந்தார், சாராய ஆலைகளை இவர்களே உருவாக்கி கொண்டார்கள். வருமானம் இங்கே வரணும், அது அங்கே நடக்கணும், அந்த வருமானம் இங்கே வரணும். அதுபோலவே சிமெண்ட் ரோடு, இந்த மேல் பாலம் அது இது கட்டுறதுன்னு சொல்லிட்டு முரசொலி மாறன்னுவார், சிமெண்ட் ஆலைகளை எல்லாம் போய் பங்கு தர்றாரு. இவரே அந்த விலை 50 ரூபாய் சிமெண்ட் மூட்டியை 150 ரூபாய் பண்ணார். விலை நிர்ணயிக்கும் பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவிற்கு தான் அதில் போய் ஈடுபாடு வைத்து கொண்டார். இதுவெல்லாம் திமுகவின் தந்திரங்கள், உலகத்திற்கு வெளிச்சம் போடக்கூடியது. நீங்கள் எலெக்ஷனில் பாருங்கள், யாராவது என்னைக்காவது சொல்ல முடியுமா திமுகவில் அந்த முரசின் குடும்பம் தவறு வேற ஒருத்தர் முதல்வராக முடியுமா? ஓகே, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஓபிஎஸ் உடைய மகன் இல்லையா, ஓபிஎஸ் உடைய 2 மகன்களுமே இப்போ வந்து கட்சியில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறாங்க, முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க. அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் அமைச்சராக இருந்தவர் தான், முக்கியமான பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்காரு. அதிமுக வாரிசு அரசுக்கு விதிவிலக்கு இல்லையே. நாங்கள் ஒன்று சொல்லும்போது நீங்கள் எங்கேயோ போய் ஒரு விஷயத்து வரீங்க. நான் சொல்றது, அதிமுகவில் ஒரு குடும்ப அரசியல் என்பது எங்கே வந்து இருக்கிறது என்று உங்களால் என்றைக்கும் சொல்ல முடியும். நீதி கட்சி காலத்திலிருந்து அந்த வழியில் வரக்கூடியது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா, அடுத்து எம்ஜிஆர், அடுத்து அம்மா, அதுக்கு அடுத்து இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ், இப்படி தான் வருது. இதில் ஏதாவது ஒரு குடும்பம், ஒரு ஜாதி, ஒரு பகுதின்னு இருக்கா? இல்லை. ஆனால் கருணாநிதி குடும்பம், அண்ணா, அடுத்து கருணாநிதி, அதுக்கு அடுத்து யார்? ஸ்டாலின். அடுத்து யார்? உதயநிதி ஸ்டாலின் அல்லது கனிமொழி அல்லது மாறன். இந்த குடும்பம் தான் வருமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒரு பொது அண்ணாத்தி திராவிடமும் உழைத்த ஒருவன் வர முடியும் என்று சொல்ல முடியுமா? ஓகே, இது வந்து நியாயமான கேள்வி. நம்ம இந்த திமுக இல்லாதனால அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்னோட கேள்விங்கிறது, 1500 ரூபாய் கொடுக்க முடியும், கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே விஷயத்தை உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, மதிப்பிற்கு திரு எல் முருகன் அவர்கள் திமுக அதற்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தில் பேசும்போது சொன்னார் திரு ஸ்டாலின், 1000 ரூபாய் நான் கொடுப்பேன், உரிமை தொகையினு நான் பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு இல்லத்தரசிகளுக்கு. அதை காப்பி அடித்தார்கள் அப்படின்னு கமலஹாசன் விமர்சனம் பண்ணார். ஆனால் அந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லைன்னு உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் எல் முருகன் சொன்னார். இல்லைங்க, எல் முருகன் ஏன் சொன்னார், அவர் ஏன் கேட்டார்ன்றதெல்லாம் கேள்வி வேற. இந்த பிரச்சனையே வந்து அதிமுக கழகம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், அது தேர்தல் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது எல்லாம் அந்த திட்டங்களை அவர் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாருன்னா அதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் அது எப்படி, அதாவது அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சியாக இருக்கு, நீங்கள் உள்ளுக்குள்ள ரகசியமாக பேசிட்டு இருக்கிற விஷயம் எப்படி வெளியே கசின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சி அவ்வளவு திடமான, உறுதியான, நியாயமான, ஒரு மிகப்பெரிய இராணுவ ரகசியங்கள் உள்ளடக்கிய வகையிலே இருந்த பொழுது தான் பால் கமிஷனை திருடி கருணாநிதி வெளியிட்டார். அதை எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதிமுக கழகத்திற்கு முன்பே ஆட்சியில் இருந்தது திமுக, அந்த அதிகாரிகள் எல்லாம் அதிமுக கிடையாது.
திமுகவுக்கு ஆதரவு பல பேர் இருக்காங்க. திமுக கழகத்தில் மாவட்ட நீதிபதியானவர் பல பேர் இன்றைய தினம் மாநில நீதிபதியாக உயர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இப்போ எங்கே செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதிலே ஏதாவது சொல்லி சென்று அந்த உரிமையை பழைய பாசத்தை வைத்து பல வெற்றிகளை உறுதிமொழி அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் குற்றம் என்று கூட நான் சொல்லவில்லை. இல்லை, இப்போ 1500 ரூபா உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் எப்படி நம்புறீங்க? நிச்சயமா நீங்கள் அதுதான் சாத்தியமே இல்லைன்னு உங்கள் கூட்டணி கட்சித் தலைவர் எல்முருகன் திமுக விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ அதிமுக மட்டும் அவர் அமைதியாக கடந்து போவாரா? சார், நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். நீங்க வந்து பொது தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர், நீங்க ரொம்ப பெரிய அளவில் நல்லா இதுன்றீங்க. ஆனால் உங்ககிட்ட இந்த பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி பீடி பிடிச்சுன்னே சொல்றீங்க. உங்களை வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க உங்ககிட்ட 2 மாடு இருக்குதுன்னு, கொஞ்சம் கரவல் மாடு, அதில் ஒன்று இலவசமாக மற்றவங்க கொடுன்னா கொடுத்துடுவீங்களா அப்படின்னா, ஓ தாராளமா பிடிச்சின்னு போகட்டுமே அப்படி. சரி, 2 வீடு இருக்குது, கொடுக்க முடியுமா உங்களால்? ஒன்று இப்போவே கையெழுத்து போட்டுறானுங்க. சரி, 10 ஏக்கர் நிலம் இருக்குது, 5 ஏக்கர் கொடுப்பீங்களான்னா, இந்த அங்கே பென்சில் எடுங்க, எங்கே அங்கே பேப்பர் சொல்லுங்கள், நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்வாங்க. இவ்வளவும் கேட்டவர்கிட்ட 2 வீடு உங்ககிட்ட இருக்குது, 1 வீடு கொடுக்க முடியாது முடியாதுன்னா. ஏன் அப்படின்னா, நான் வீடு குடிக்கிறது என்னுடைய பழக்கம், இன்னும் எனக்கு 4 வீடு தேவை, இப்போ இருக்கிறது 2 தான், அப்படி அப்படி வீடு குடிச்சிட்டே சொல்கிறோம், இன்னும் எனக்கு தேவை, எனக்கே 2 வீடு தேவை, நான் 2 வீடில் 1 வீடு கொடுத்துன்னா அந்த கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏங்க 2 வீட்டில் 1 வீடு கொடுப்பீங்க, 10 ஏக்கர் நிலத்தில் 5 ஏக்கர் நிலம் கொடுப்பீங்க, 2 மாடு இருந்தால் ஒன்று கொடுப்பேன், அதெல்லாம் நீ கொடுக்குறியா? நீ கொடுக்கறதுலேருந்து கொடுக்குற, எங்கிட்ட 2 மாடே இல்லை, இல்லாத நீ கேட்குற, 2 மாடு இருந்தால் கொடுப்பேன்னா 2 மாடு கொடு, நம்ம அதில் ஒன்று பிடிச்சிட்டு போ. 10 ஏக்கர் நிலம் தான், 5 ஏக்கர் கொடு, எங்கிட்ட 10 ஏக்கர் நிலம் கொடு, 5 ஏக்கர் எடுத்துன்னு போ. ஒரு 2 வீடு இல்லைன்னா 2 வீடு, 1 வீடு இல்லை 2 வீடு கூட, நான் ஒன்றுத்தில் கூடி ஜாலியாக இருக்கிறேன், இன்னும் நீ 1 வீடு எடுத்துன்னு போகணும் தான் சொன்னேன்னு தவிர என்கிட்ட இல்லைன்னா. இதுதான் ஸ்டாலின். ஸ்டாலின் இன்றைக்கி தான் புதுசாக ஆட்சிக்கு வராரா? அவர் ஏற்கனவே துணை மந்திரி இல்லையா, மேயராக இல்லையா, அவங்க கட்சி 67 அண்ணா மறைஞ்ச பிறகு இந்த ஆட்சி செய்யலையா? அப்போ இதெல்லாம் செய்யாமல் இப்போ நான் செய்வேன்னா என்ன அர்த்தம்? இல்லை, அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இப்போ இப்போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் அப்படின்னும் போது, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இல்லத்தரசர் கொடுத்துருக்கலாமே, 1500 ரூபா கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஒவ்வொன்றும் படிப்படியாக பண்ணிட்டு, இல்லை தேர்தல் நெருங்கும் போது அறிவிக்கிறீங்க, கவர்ச்சி அறிவிப்பா தெரியலையா உங்களுக்கு? தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் ரொட்டீன் ஒர்க் இதெல்லாம் எப்படி, இது வந்து தேர்தல் அறிவிப்பா நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. அது இன்னும் நான் எங்கள் மனசில் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் எப்படி இல்லத்தரசிகளுக்கு உதவி தொகை கொடுக்கிறது. இல்லைங்க, கமலஹாசன் ஒரு கண்டுபிடிச்சின்னா அவர் வந்து ஏதோ கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கான்ற மாதிரி ஏதோ கமலஹாசன் அரசியல் என்பது எங்களுக்கு பாடம் சொல்றார். அவர் கத்துக்குட்டியதில் அவர் அரசியல் சினிமாவில் அவர் உலக நாயகனாக இருக்கலாம், அரசியலில் அவர் வந்து 8th கிளாஸ் அல்லது அது இப்போ இகேஜி இல்லை எல்கேஜி யூகேஜின்ற அந்த மாதிரி அவரெல்லாம் சொல்லிட்டு அது காமெடி பண்ணுறார். அவர் 234 தொகுதியில் எத்தனை தொகுதியில் மக்கள் மத்தியிலும் ஜெயிச்சு வர்றான்னு சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். சார், இப்போ தேர்தல் இருங்க, தேர்தலில் பேசுறது எல்லாருக்கும் ஈஸி, அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வரணும். அப்படி வரக்கூடிய வகையில் எந்த விஷயத்தையும் சொல்லணும், சொல்கிறது செய்யணும். இப்போ புரட்சித் தலைவர்னா நினைப்பார், நினைத்ததை சொல்வார், சொல்வதை செய்வார், செய்வதை போதிப்பார், போதிப்பதை சாதிப்பார். அவர் எம்ஜிஆர். அந்த வழி அதிமுக. அதிமுக சொல்லக்கூடிய எதையும் நாங்கள் செய்யாமல் விட்டதே இல்லை. கால நேரங்கள் வரும், ஏன்னா இன்றைக்கி அதுக்கு கோர்ட்டில் போய் தடை வாங்கவும் ஒருத்தன், மத்திய அரசு கொஞ்சம் காலம் நீட்டி தரும், வருவாய் வந்து பாதிக்கும், மக்கள் மத்தியிலேருந்து சில குரல்கள் அதிருப்தி குரல்கள் இருக்கும், இதையெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிந்து தெளிந்து அதையெல்லாம் அடக்கி அதுக்கப்புறம் நிறைவேற்றணும். ஆகவே எடப்பாடியார் அரசை விட தெளிவாக எந்த பிரச்சனையும் தொட்டதாக இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலமும் இல்லை. நீங்க எந்த விஷயமா அதுக்கு இல்லை? இப்போ ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நிலைமையை பார்ப்போம் சார். 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பல மடங்களை வந்து உயர்ந்திருக்கிறது பெட்ரோல் டீசல் விலையும் சிலிண்டர் விலையும் அப்படிங்கிறத.
மத்திய அரசாங்கம் தகவல் குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் இன்றைக்கி உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி என் பசிக்கு சோறு போடாமல் நாளைக்கு நான் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரேங்கிறது நியாயமான கோரிக்கை நினைக்கிறீங்களா? நியாயமான அறிவிப்பு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, உங்களிடத்திலேயே உங்களுடைய சிந்தனைக்கே என்னுடைய கருத்தை வைக்கிறேன். இலவசம் என்பது நீங்கள் சொல்கிற பேச்சு. நான் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமியா சொல்லியிருக்கிறாங்க வருஷத்திற்கு 6 சிலிண்டர் எரிவாயு இலவசமாக கொடுக்குறேன்னு. அது நான் சொல்கிறேங்க, இலவசம் நம்ம அந்த சொல் வந்து பொதுவாக மற்ற இதில் நாங்கள் சொல்கிறோம். ஏழைகளின் மறுவாழ்வு திட்டங்கள் அதெல்லாம் ஒரு அவர்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு தலைமையும் 50,000 இப்போ தான் தேர்தல் நெருங்கும் போது ஏழைகள் உங்கள் கடன்கள் தெரியுதாங்க? இல்லை, நான் சொல்கிறேன் வரிசையாக பண்ணிட்டு வந்திருக்கோம், என்றைக்கும் பண்ணாமல் இல்லை. அது இதெல்லாம் தொடரும். இதெல்லாம் ஏங்க செடி வச்சு வளர்க்குறோங்க, செடி வளரும் போது பூ பூக்காது, பூ பூக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் பூ அறுக்கும்போது ஏன் நேற்று அறுக்கல முந்தான நாளில் அன்றைக்கி பூ பூக்கலை? பூ எப்போ பூக்குதோ அதுப்போ தான் பறிக்க முடியும். அதுபோல தான் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவு பண்ணுங்க, இது ஏழைகளின் மறுவாழ்வு திட்டம், ஏழைகளை உயர்த்துவதற்கு வேண்டிய திட்டம். புரட்சி தலைவர் சொன்னார், கிராமம் நகரம் என்ற இரண்டு பிரிவுகள் இருக்கக்கூடாது, சிறுநகரம் பெருநகரம் என்று மாற்றி அமைக்க வேண்டும். இதற்காகவே தன்னிறைவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எம்எல்ஏவாக இருக்கின்ற காலத்தில் இன்றைய தினம் கிராமம் மறைஞ்சி அது சிறுநகரமாக பெருநகரமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் வரலாறு ஒரு நாள் முடியக்கூடியதல்ல. ஆகவே ஏழைகளை உயர்த்துவது எப்படி, அதான் கேள்வி. காமராஜர் சொன்னார், காமராஜர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தைகள்லாம் பண்ணுறீங்க, இன்னும் ஏழை ஏழையாகவே இருக்கிறோம், பணக்காரன் பணக்காரன் உயர்ந்து கொண்டே போகிறானே, என்ன செய்வது அப்படின்னு கேட்டாங்க. அது முடிவில் கூட அவர் சொன்னார், உங்கள் காங்கிரஸ் ஆட்சி முடிவு என்னென்னா, ஏழை மேலும் ஏழையானான், பணக்காரன் அது மேலும் பணக்காரனானா, இதுக்கு என்ன திட்டத்தை போட்டீங்க, ஏன் ஆகலை அப்படின்னும் போது ஒரு இவர்கிட்ட சொல்லும்போது ஒரு அவனுக்கு ஆலோசனை சொன்னவர் சொன்னார், நம்ம பணம் இல்லை, நோட்டு எல்லாருக்கிட்டும் இருந்தால் சரியாக போயிடுவான்னா. செய்யலாம், கவர்மெண்ட் மிஷின் எங்ககிட்ட தான் இருக்குது, எல்லாத்தையும் அச்சடித்து ஒவ்வொருத்தரும் எத்தனை இத்தனை லட்சம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு பணத்தை எடுத்துன்னு போனால் கடைக்கு போனால் கத்திரிக்காய் கிடைக்காது, முருங்கை கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஏன்னா இவன் எல்லாருக்கிட்டும் 10 லட்சம் கோடி அது பணம் இருக்குது, பணம் எல்லாரிடமும் இருந்தால் தேவை என்ன, பணம் கொடுத்தா வாங்கிக்கலான்ற எண்ணம் வந்துவிடும். என்ன பண்ணலான்னாங்க, முழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் எம்ஜிஆர் அரசாங்கம், அண்ணாவின் அரசாங்கம், அம்மாவின் அரசாங்கம், எடப்பாடியார் அரசாங்கம் திட்டமிட்டு அவர்கள் உயர்த்துவதற்கு வழிவகை செய்கிறது. இந்த சிலிண்டர் இலவசங்கிறது ஏழைகளுக்கான மறுவாழ்வு திட்டம் சொல்றாங்க, அது நீங்க அவங்களுக்கு போய் நீங்க என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு சிலிண்டர் வேணும். சார் இப்போ மத்திய அரசு போராட மாட்டேங்கிறீங்களா சார், பெட்ரோல் செலவு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு, சிலிண்டர் விலை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு மத்திய அரசு ஒரு கேள்வி எழுப்பலாம்ல? இல்லைங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன், அது இந்திய அரசு மாநில அரசுகளின் மாநில அரசு பல பல இந்திய அரசு ஒன்றே, அது பொதுத்தன்னோடு சில கொள்கைகளை வெளியே. அந்த இந்திய அரசு கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையிலான மாநில அரசு என்ன வினா எழுப்பியது? நீங்க அது முடியுமான்றது, நீங்க கருணாநிதி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டாரா, எத்தனை நிறைவேற்றினாரு? அவங்க செய்யல, அப்ப நீங்க செய்யணுமா இல்லையா? நீங்க அது முடியுமான்றது தான் கேள்வி. நீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கைனா அதுக்கு எப்படி மாற்று வழி தேடுறதுதான். நீங்க நீட் தேர்வு தான் நாங்க கண்டிப்பா நடத்துவோம்ன்றாங்க, எல்லா மாநிலமும் ஏத்துக்கிச்சு, தமிழ் மாநிலம் ஏத்துக்கலாம், அந்த மாணவர்களை உயர்த்துவது எப்படி என்ன பண்ண முடியும்? அது தேர்தல் நேரத்து அறிவிப்பு தானே, தேர்தல் நேரத்து கவர்ச்சி அறிவிப்பு தானே. தேர்தல் நேர அறிவிப்பு நாங்க எப்ப ரொட்டீனா செஞ்சுட்டு வர்றதுங்க, இப்ப நீங்க தேர்தல் நேர அறிவிப்பு இன்னைக்கு தானே அது விலை உயர்ந்துச்சு, அன்னைக்கு இல்லையே. 1,500 ரூபாய்க்கு மேல போயிருந்த சிலிண்டர் 500-600 கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப இதை நம்ம செய்ய முடியுமா? எப்ப மீண்டும் அது உயர்த்துறீங்களோ நீங்களுக்கு அது தெரியும், நான் அவங்களுக்கு அதை ஃப்ரீயாவே கொடுக்குறேன்ட்டு அடிச்சாரு எடப்பாடியார். நீங்க அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் திமுக வந்து கூட்டணி கட்சிகளோடு நெருக்கமாக பேசி கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே சீட்டை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், தமிழக வாழ் உரிமை கட்சி மற்ற எல்லா கட்சிகளுக்குமே அந்த சீட்டு ஒதுக்கிட்ட மாதிரி தான் இப்போ ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதிமுகவில் இன்னும் அந்த கூட்டணி இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி வியூ உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பேங்க் போகிறோம்,
இன்றைக்கி பண்ணுவாங்க, நான் ஒரு லோனுக்கு பேப்பர் கொடுக்குறேன், இன்றைக்கி வரலைன்னா அடுத்த வாரம் வாங்க, 10ஆம் தேதி வாங்க, 13ஆம் தேதி வாங்க வர்றாங்க. போனால் பேங்க் கடன்கள் என்ன அதுக்குன்னே வச்சுருக்கேன் இல்லைங்களா? இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் கேட்குற ஒரு யஜமான்கிட்ட ஒரு ஊர் கவனங்கிட்ட பணம் கொடுன்னு உனக்கு கொடுக்குறதுக்கு நான் சரி எனக்கு வருஷம் கொடுக்குறேன் அப்படின்றான். அவன் ஒன்றும் பேக் பண்ணி இல்லாதவன். ஆளுங்கட்சி எல்லா தகுதியும் பெற்றிருக்கின்ற ஒன்று, அது சொன்னதை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரி நம்பி போனாக்க பணம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் எதிர்கட்சி எந்த நம்பிக்கையில் செய்கிறது? சொன்னீங்க லட்சக்கணக்கான மனுக்களை ஸ்டாலின் வாங்கியிருக்கார், ஒரு மனுக்களுக்கு தீர்வு காண முடியுமா? ஏன் முடியாதுன்றீங்க? எப்படி முடியும்? அவர் முதலமைச்சராக தான் தீர்த்து வைக்கிறேங்கிறாரு. ஏங்க முதலமைச்சராக முன்னாடி பொட்டியில் போட்டாக்க அது என்ன இதாகிடுமே? நீங்கள் எந்த நாட்டில் நடந்து இருக்கிறீங்க? எப்படி இப்போ இன்றைய உலகம் என்ன? இன்றைய உணவு கணினி உருவம், டிஜிட்டல் உருவம். இல்லை கூட்டணி பற்றி நம்ம பேசுவோம். இல்லைங்க தயவுசெய்து ஆகக்கூடிய இடத்துல, சேவை செய்யக்கூடிய இடத்துல, உதவக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களிடத்தில் வரும்பொழுது நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இருப்பதை அவரவர்கள் எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரிவினை அங்கே இருக்கிறது. எவனாவது கேட்க மாட்டானா? எவன் தலையில் அதை கட்டிட்டு அவனை செலவு பண்ண வச்சு வீட்டுக்கு போவாங்க. எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 234 தொகுதி கமலஹாசன் கூட இருக்காங்க, இது 40 அது 80 பிரிச்சுக்கினாங்க சட்டமாக அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை கட்சியில் ஜெயிப்பாங்க சொல்ல சொல்லுங்க. இல்லை வெற்றி வாய்ப்புகளும் தயவு செய்து இப்போ 234 தொகுதியிலும் சீமான் போட்டிடுறார், எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார்னு சொல்ல சொல்லுங்க. போட்டியிடுவது முக்கியமா, வெற்றி பெறுவது முக்கியமா? அதான் கேள்வி. எம்ஜிஆர் கட்சியில் அல்லது அதிமுக கட்சியில் எத்தனை சீட்டு வாங்கினாலையும் அத்தனை சீட்டுகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எடப்பாடியார் கட்டளை. அதிமுகவில் எவனாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தோத்துட்டா கூட பரவாயில்ல, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் மாற்றுக் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுகளை வெற்றி பெற செய்து கொண்டு வந்து வெற்றி பெற செய்துவிட்டு என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். இது எடப்பாடியார் கட்டளை. இல்லை தேமுதிகவினர் சொல்கிறாரு, எல்கே சுதீஷ் சொல்கிறாரு, எங்களால் தான் 2011 அதிமுகன்ற கட்சியே இருந்துச்சு, எங்களை அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது இல்லாத ஒரு இழுபறியில் இருக்கக்கூடிய கட்சி விஜயகாந்தனுடைய கட்சி தான். ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க தேமுதிகவை? ஏங்க தேமுதிகவை எதிர்கட்சி தலைவர் ஆக்குறது யாரு? அதிமுக தானே. நீங்க எங்க இருந்தீங்க? கருணாநிதி எங்க இருந்தா? கருணாநிதி ஆண்டவர் எங்களுக்கு முன்னே. அவரை 3வது இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு உங்களை அந்த இடத்துல உட்கார வைத்து அழகு பார்த்தது நாங்கள் இல்லையா? இன்னைக்கு விஜயகாந்த் நல்ல செல்வாக்கோடு சுய சிந்தனையோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் அது முதல்வராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் இல்லாமல் போ முதலே இல்லாத நேரத்தில் எதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க? அப்போ பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலை? எல்கே சுதீஷ் கன்சிடர் பண்ணலை? நீங்கள் என்ன என்ன கட்சி பேசுகிறீங்க? உங்கள் பேச்சு என்ன? விஜயபாஸ்கரனும் பிரேமலதும் உங்கள் சதீஷோ ஒரு கட்சி அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு மாதிரியாக பேச 234 தொகுதியிலும் தனிச்சுன்னா கூட நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறாங்க. சொல்ல வாயில் சொல்லலாம், வரட்டும் பார்க்கலாம். அப்படி நீங்கள் சொல்லி நின்னுங்கன்னா உங்களுக்கு உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்கன்ற பொருள். இவ்வளோ சேர்வோர்கள் சேர்ந்து எத்தனை பேர் மேக்சிமம் அது வந்து சட்டமன்றத்தில் போகணும்னு பார்க்கணும். நீங்கள் இல்லை நீங்கள் தேமுதிக சுமையாக பார்க்குறீங்களா சார்? சுமையாக இல்லைங்க, எங்களுக்கு யாருக்கும் சுமை இல்லை. அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப கேட்கணும். கேட்கும்போது நான் அந்த 60 தொகுதி நின்னாலும் ஜெயிப்பேன், ஆட்சியை நான் அமைப்பேன், 234 தொகுதியில் போட்டிடுவேன், இதெல்லாம் எதுக்கு பேசுறது? அப்போ பாஜகவுக்கு 20 தொகுதி கொடுத்தது தகுதி அடிப்படையில் தான் இல்லைங்க. நீங்கள் நான் உங்களை கேட்குறேன், காங்கிரஸ் இந்த மாநிலத்தை ஆண்டுச்சா இல்லையா? எஸ், பலகம் 67 ஆண்ட கட்சி தான். அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா? 25. அது சரியா? பாஜக தமிழகத்தை ஆண்ட கட்சியா? இல்லைங்க. நீங்க 20 கொடுத்துருக்கீங்களா? எப்படி? நான் உங்களுக்கு கேட்கறேன், பாஜக இன்னைக்கு டெல்லி ஆளுங்கட்சி. ஓகே, தமிழகத்தில் இல்லைங்க. அங்க இன்னைக்கு 17 மாநிலத்துமே அவங்க தான் அங்க ஆட்சி செய்யறாங்க. இந்திய துணைக்கண்டத்தில் அதிகமானங்களில் இன்று ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அங்க வகிக்கக்கூடியது பாஜக. அதை ஒத்துக்கிறாங்கய்யா. தமிழகத்துல எதிர்கட்சியாக திகழ்ந்த கட்சி தேமுதிக. அவர்களுக்கு நீங்க வந்து 10 சீட்டு 12 சீட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா பாஜக 20 சீட்டு ஒதுக்கி இருக்கீங்களே. எங்க நாங்க அது எதிர்கட்சியாக நாங்க உருவாக்கணும். அவங்க ஆகல, அவங்களுக்கு வலிமையே இல்லையா? அந்த அவங்க கேடர்ஸே இல்லையா? அந்த வலிமை இல்லைங்க. நீங்க அதுதான் அதுல என்னன்னா, நாங்க ஏன் கூட்டணியில இடம் கொடுக்குறோம்னா, எங்களது ஓட்டு 80 ஓட்டு இருக்கு ஒரு தொகுதியில், 100 இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்.
எங்களுக்கு தேவை 20 ஓட்டு 25 ஓட்டு அப்படின்னா அது 4 கட்சி ஒருத்தனுக்கு 10 ஓட்டுக்குது 10 15 ஓட்டுக்குது அவங்கள சேர்த்து ஜெயிக்கும் போது நாங்களும் ஜெயிச்சிடறோம் அந்த 10 ஓட்டு 5 ஓட்டும் கொடுக்க கூடியதுக்காக உங்களுக்கு சில தொகுதிகளை ஒதுக்குறோம் அந்த தொகுதியில நாங்களே ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய வழிவகையும் செய்யறோம் அதுதான் அரசியல் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒன்று அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தேமுக்திக எந்த அளவிற்கு இருக்குது என்ன செய்யணுமோ அந்த மரியாதை செஞ்சு கௌரவமாக அவர்கள் தன்னை அறியாமல் செய்த குற்றத்தை அல்லது தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நான் எடப்பாடியார் நடப்பார் ரொம்ப முக்கியமா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே வந்து முக்கோலத்தூர் புலிப்படை கட்சியை சேர்ந்த திரு கருணாஸ் அவர்கள் தமிமுன் அன்சாரி அவங்கெல்லாம் வந்து சொந்தமா 2 லட்சம் நின்று எம்எல்ஏ ஆனவங்க தான் இன்றைக்கு அவர் சொல்றாரு பிரஸ் மீட் போட்டு நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க விரும்புகிறேன் அதிமுக கூவத்தூர் ரிசார்ட்ல என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி இவங்கெல்லாம் பதவி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் ரகசியங்களை உடைப்பேன் அப்படிங்கிறாரு கருணாஸ் எப்படி பாக்குறீங்க இப்ப கூட்டில இருந்து இப்ப வெளியே போயிருக்கிறேன் இல்லைங்க அவங்க எங்க இருந்தாலும் வெளியே போட்டோம் அவர் அந்த தேர்தலில் அப்பொழுது அந்த அன்னைக்கு பெய்த மழையில் முளைத்த காலம் அவருடைய கட்சி எந்தெந்த காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுங்க யார் யார் வந்து அது இவர் அந்த இது பண்றாருன்ட்டு அந்த நேரத்தில் உருவாகிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவ்வளவுதான் அதுதான் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம் இல்லை இல்லை சமத்துவ மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தாங்க அவங்க கமல்ஹாசன் போயிட்டாங்க முக்கலத்தூர் புலிப்படை கட்சி கருணாஸ் வெளியேறிட்டாரு தமிமுன் அன்சாரி வெளியில வந்துட்டாரு சார் பல பேர் இழந்திருக்கிறீங்க தானே நீங்க நாங்கள் அது யாரும் இழக்கலை அவங்க தன்னையே தானே இழந்திருக்கிறாங்க இங்கே இருக்கும்போது கருணாஸுக்கு வெற்றி பெற வைத்து உள்ளே காமிச்சோம் அங்கே இருக்கும்போது தமிமுன் அன்சாரியை அவங்களுக்குள் ஏற்பட்ட சண்டையை பயன்படுத்தி அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு வாழ்வு கொடுத்து உள்ளே உட்கார வச்சோம் இப்போ அவங்க அங்கே எங்கே பொழிஞ்சு பேசுகிறாங்க திமுகவுக்கு ஆதரவு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இல்லைங்க அவங்க வரட்டு ஆதரவு சொல்லிட்டுங்க அவங்க உள்ளே வராங்களா அவங்க அந்த இடத்தையாவது பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்புறம் இந்த பேச்சு பேசுங்க இல்லை இது அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா எப்படி பலவீனமாங்க நீங்க அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை கட்சி சொல்லுங்க ஒரு சிறுபான்மை கட்சி அதிமுக ஆதரிக்கிறது எல்லா சிறுபான்மை கட்சியும் அதிமுக ஆதரிக்கு நீங்க எஸ்ரா சர்க்கமும் மிகப்பெரிய ஆளு அது கிறிஸ்டியன்லன்ட்டு எப்பவும் கருணாநிதி கூடவே இருப்பார் இப்ப கூட ஸ்டாலின் கூடவே அவர் மக தான் இப்ப அதிமுகவுக்கு முதல்ல இங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க நீங்க பார்க்கணும் நீங்க எந்த கட்சியிலும் ஆதரவு நீங்க அப்படி வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆதரவு கொடுப்பாங்க யார் வெற்றி பெறாங்களோ அவங்களோட சேர்ந்துவாங்க எந்த வண்டி போகுதோ அதில் ஏறிக்கிறவன் புத்திசாலி பயணம் செய்கிறதில்ல அதில் இன்றைய தினம் அவங்க என்னென்ன ஒரு சில மாயைகள் உருவாகும் ஏன் இன்னைக்கு வந்து கருணாஸ் இப்படி பேசுகிறாரு அல்லது தமிமுன் அன்சாரி அப்படி பேசுகிறாருன்னா அவங்க கண்ணில் ஏதோ படுது ஒரு மாயை நீங்கள் நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர் விட்டு வெளியே போனார் ஏன் அடுத்து வரமாட்டாருன்னு போனார் இல்லை இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேளுங்க வன்னியர் சமூகத்தினருக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக தென் மாவட்டங்களில் அஇஅதிமுக குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு நிறைய வாக்குகள் சிதறும் வாக்குகள் போட மாட்டாங்க இதுதான் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி கருணாசுக்கும் ஒரு நிரடலை உண்டாக்கி இருக்குது இந்த மாதிரி சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை வந்து கொடுக்கும்போது அதாவது எண்ணிக்கை என்னன்னு தெரியாமலே கொடுக்கறது அப்படிங்கிறது சமூகத்தில் மோதலை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் உங்ககிட்ட இப்போ நான் எங்களுக்கு ஜாதியே கிடையாது ஜாதி மதத்தை நாங்கள் பார்க்கறதே இல்லையா அப்போ எதுக்கு நீங்கள் வன்னிய சமூகத்தில் சொல்லுவோம் 10% உறுதி கொடுத்தீங்க தயவுசெய்து சொல்கிறது வாங்கிங்க தயவுசெய்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஆறுமுகத்துக்கு ஜாதி மதம் இருக்கும் அபுபக்கருக்கு ஜாதி மதம் இருக்கும் ஆரோக்கியசாமிக்கு ஜாதி மதம் இருக்கும் ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு முக்கியமாக எடப்பாடியார் அரசாங்கம் எந்த ஜாதி மதமும் கிடையாது இங்க ஆறுமுகம் ஒன்று பேச்சில் மட்டும்தான் இருக்கு செயல்ல இல்லையே இல்லைங்க அதுதான் செயல்ல காட்டுறோம் நாங்கள் அதை எங்களுக்கு ஆறுமுகமும் ஒன்று ஆரோக்கியசாமி ஒன்று அபுபக்கரும் ஒன்று தான் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் எல்லோரும் மனிதர்களே அந்த சமநிலையை நாங்கள் கொண்டு போகிறோம் சரி தப்பு அல்லது சரி எப்படி எடுத்துட்டாலும் சரி ஒரு ஜாதி வாரி கணக்கு சொல்கிறாங்க அதனால் வன்னியாசிவல்னால் 40 வருஷமாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு 40 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அதில் உண்மை இருக்குதா அப்படின்னு நீங்கள் புரட்சி தலைவர் காலத்தில் கூட அம்பாசங்கர் கமிஷன் போட்டு அதில் நான் ஒரு மெம்பர் அந்த போட்ட அந்த கமிஷனில் நாங்கள் எல்லாம் போகிறோம் நான் இன்னைக்கு இப்போ சவுந்தரா கைலாசம் இவங்க நாங்கள்லாம் குமரி ஆனந்தன் நெடுமாறன் நாங்கள்லாம் அதில் மெம்பராக இருந்து இது பண்ணவங்க அதுபோல்
இன்றைக்கு வன்னியா சமுதாயம் இவ்வளோ நாளாக நாங்கள் உழைக்கும் வர்க்கத்திலே இருக்கிறோம், எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாம் இதில் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இல்லை. அப்படி கேட்கும்போது அந்த ஒதுக்கீடு வந்து அவங்க 20% கேட்டார், 10% எடப்பாடி ஒதுக்கியிருக்கிறார். அது 6 மாதத்துக்கு கணக்கெடுத்து மக்கள் தொகை எந்த அளவுக்கு வருதோ அது கூடுதலாகலாம் குறையலாம் எதுவும் வரலாம். அப்போ வந்து அது ஒரு தேர்தல் நேரத்தில் ஸ்டண்ட்டு தானே? ஸ்டண்ட் இல்லைங்க, இல்லை தேர்தல் அதுவும் அன்னைக்கு தான் வந்து எல்லா நடைமுறைகளும் அறிவிக்கிறாங்க. மாலையில் கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு தான் அறிவிக்கிறார். இல்லைங்க, நீங்கள் வந்து 100 ரூபாய் கேட்குறீங்க அப்பா, இப்போ என்கிட்ட 50 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போ, 50 ரூபாய் இன்னும் 4 நாள் பொறுத்து கொடுக்குறேன்னா ஸ்டண்ட்டா? அது இருக்கு பேக்கெட் இருக்கிறது. மு க ஸ்டாலின் சொல்றாரு இது வெறும் வெற்று அறிவிப்பு தான், நான் ஆட்சிக்கு வந்தா தான் செயல்படுத்தவே முடியுங்கிறாரு. ஏங்க ஜிஓ போறதே நான் தான் போட முடியுங்கிறாரு. அது இதெல்லாம் அவருடைய செப்படி வித்தைகள்ங்க. எந்த இது அவர் நீங்க நான் உங்ககிட்ட ஒன்றே தெரிஞ்சுக்கிறேன், அவர் சொல்ற விரும்பு ஏதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஏற்கக்கூடிய நடைமுறைக்கு வரக்கூடியத இதுவரை அவர் ஏதாவது சொன்னதா சரித்தரம் சொல்லுங்க. சமீபத்தில் அறிவித்த 7 அறிவிப்புகளை ரொம்ப முக்கியமான அறிவிப்பான்னு சொன்னாரு. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடிய இழி நிலையிலிருந்து மனிதர்களை விளக்கணும், அதுக்கு நான் நவீன உபகரணங்களை பயன்படுத்துவோம். எல்லாரும் வரவேற்றாங்க. ஆமாங்க, எல்லாரும். நீங்க எத்தனை இது அதிமுக அரசு சொல்லியிருக்குதா சார்? நான் உங்களை கேட்குறேன், அவர் ஆட்சியில் இல்லாத கமலஹாசனோ இன்னொருத்தரோ சீமானோ இதை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, வராதவங்க சொல்றாங்க வந்தா செய்வாங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இவரும் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஏங்க ஆட்சியில் இருந்து எல்லாம் பண்ணிட்டு நாட்டு ஏப்ப விட்டுட்டு போன ஒரு குற்றவாளி அப்படி பேசினீங்க? அதுவும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்க ஒரிஜினல் திமுகவே கிடையாது யாரோ, எல்லாம் இங்கிருந்து போன கழிவுகள், அண்ணா திமுக கழகத்தினுடைய கழிவுகள். இவங்க யார் யார் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ, யார் யார் இவங்கள புகாருக்கு ஆளானார்களோ அவங்களெல்லாம் இழுத்து அவங்கெல்லாம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் எடுங்க? ஏவா வேலு யார், சாத்தூர் ராமச்சந்திரன் யார், முத்துச்சாமி யார், அங்கே இருக்க எந்த நீங்கள் எந்த சொல்லுங்க, எந்த சொல்லுங்க? அதிமுக கூடவே இருக்கக்கூடிய சேகர் யார்? சேகர் பாபு. சேகர் பாபு யார்? இவங்கெல்லாம் அங்கேருந்து போனவங்க, திமுகவே அங்கே இல்லை. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து போனவர்கள் இதெல்லாம் கழிவுகள், அது குப்பை, அதை வந்து ஒரு மிகப்பெரிய குப்பை கோளம், குப்பை மேடு. இல்லை அதிமுக சரியில்லை தானே திமுக போயிருப்பாங்க, நீங்கள் சொல்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா? அதிமுக சரியில்லைன்னு யாரும் போல, அது அவங்க மீது குற்றச்சாட்டு சொல்லி புகார் சொல்லி பயப்படுத்தி அவங்க இழுத்துக்குனாங்க. ஐயா இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னக்கூடிய அந்த கருத்தில் இன்னொரு கூட கருத்து சொல்லப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பேரை நீங்கள் மாற்றினீங்க, பேர் மாற்றதுக்கான உதவிகளை செஞ்சீங்க, அது கூட குறிப்பிட்ட சமூகத்தினருடைய ஓட்டுகளை அதிமுகவிற்கு விட செய்யாது அப்படிங்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்க உலகம் 1000 சொல்லுங்க, உங்கள் நீங்கள் உங்கள் இங்கே வந்தால் நடந்தால் இந்த நடை சரியா, இது நேற்று நான் எப்படி இருந்தால் இன்னைக்கு நடப்பா, அவருக்கு ஏதோ வந்துடுச்சு அதனால் இந்த நடை நடக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா சார்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு போகிறீங்க, அதை பற்றி ஊரார் 1000 சொல்கிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுன்னு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்கள் யார், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் செய்கிறீங்க. அதை பார்த்து இன்னொருத்தர் அழகு பழிச்சாவோ குற்றம் சொன்னாவோ குறை சொன்னாவோ அதுக்காக பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? உங்கள் டியூட்டியை செய்வீங்களா? சசிகலா அம்மையார் அரசிலிருந்து விலகிற அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அறிவிப்பின் போது அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அம்மாவின் தொண்டர்கள் நம்முடைய ஒற்றை எதிரியான தீய சக்தி திமுகவை ஒழிக்க பாடுபடணும்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் எடுத்துங்க. நாங்கள் அம்மா நான் உங்களுக்கு அந்த அம்மாவை பற்றி அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்க பேட்டி, அந்த அம்மாவை பற்றி 1 வருஷமாக ஊடகங்கள் பல்வேறு வகையில் 1000 கோடியை காலி பண்ணி 1 வருஷமாக விவாதிச்சிட்ருக்குங்க. எந்த அதில் ஏதாவது லாபம் வந்துச்சுன்னு பார்த்தா இல்லை, ஆனால் அதில் நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடந்தது. இல்லை இன்றைக்கு சசிகலா அம்மையார் உங்களுக்கு ஆதரவு நினைக்கிறீங்களா? நீங்கள் நான் சொல்கிறேங்க, நீங்கள் நீங்கள் எது பிரச்சனையும் இருந்து ஒரு முடிவுக்கு வரணும். எனக்கு பாருங்கள், நான் பலமுறை அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, எனக்கு 84, அரசியலுக்கு 71, 13 வயசில் பெரியாரோட சண்டை போட்டு நான் வந்தவன், அந்த விஷயம் கூட சொல்லியிருக்கேன். அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், இப்போ அந்த சசிகலா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள், அவர்கள் வந்தால் என்ன விளைவு ஏற்படும் கேள்வி கேட்டீங்க. நான் சொன்னேன் ஒன்றும் ஏற்படாதுன்னு. ஏன் அப்படின்னாங்க, அந்த அம்மா வந்து புரட்சி தலைவர் இடத்துல இருந்தவங்க, பரமன் கழுத்தில் இருந்த பாம்பு, பரமனே மடிந்து விட்டால் பாம்பு எப்படி இருக்கும், அது சக்தி அவ்வளவு சொன்னேன். ரெண்டாவது, இப்போ அவங்க போயிருக்கு சிறைச்சாலை அரசியல் ரீதியானதல்ல, அது தனிப்பட்ட தொழில் அந்த ரெண்டு. மூன்றாவது, அவருடைய கணவனே இறந்து விட்டார், அதற்கப்புறம் அவர் கதி என்ன? மூன்று. நான்காவது, அவருக்கு குழந்தையே இல்லை,
யாருக்காக போராடுவது எதற்காக என்று ஒன்று. நாலு, அடுத்து அவருக்கு வேண்டிய சொத்து சுகங்கள் அத்தனையும் இருக்கிறது, எந்த எதுவும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் அவருக்கு எந்த அவர் காணாத புகழும் இல்லை, இகழும் இல்லைன்ற அளவுக்கு ரெண்டு சந்திச்சுங்க. இதற்கு மேல் வயது 67, ஒரு பெண் 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்து யாருக்காக போராடி எதை நிர்மாணிக்கப் போகிறார்கள் அப்படின்ற நிலம் வருது. இத்தனையும் முடிந்து என் வயதுக்கு நான் இறைவனை தேடி நான் செல்லப்போகிறேன், அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன், என் வாழ்க்கையை அமைதியாக அரவணைத்து செல்லக்கூடிய அறவாழ் வாழப்போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு உங்களையே திருப்பி கேட்டேன். இது உங்களை நினைவுக்கு ஆகவே அந்த அடிப்படை இப்பொழுது அந்த வாழ்க்கையை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அதனால் அவரால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லைங்கிறீங்க. அவரவர்கள் உழைப்பு, அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய யார் எது யார் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கை அந்த அளவிற்கு இருக்குதோ அது வெற்றி தரும். அமமுகவினரை வந்து நீங்க கண்டுகொள்ளலை, அது ஒரு தனி கட்சி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. ஆனால் அமமுகவினுடைய தலைவர் திரு டி டி தினகரன் சொல்றாரு, எங்கள் கட்சியினரை விலைக்கு வாங்க பார்க்கிறாங்க, தொடர்ந்து எங்கள் கட்சியினருக்கு அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறார். எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல கூட சொல்லும்போது அமமுக சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. கட்சியை வந்து நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்க, ஆனால் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் உங்களுக்கு வேணுமா? அதாவது நீங்கள் கேள்வி நல்லதாக இருக்குது, நான் உங்களிடத்திலிருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதிமுகவிற்கு அமமுக வந்து தான் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதா, சட்டம் இருக்கிறதா, மரபு இருக்குதா, நிலை இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ எதுக்காக அழைக்கிறீங்க? நாங்கள் அழைக்கலைங்களே. வரது செய்தியாளர்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாங்க, அமமுகவை பற்றி நினைக்கிறீங்கன்னு. அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும், இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் அது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன்னா இணைப்புக்கு இடமில்லை, அதிலிருந்து வர ஏன்னா இங்கிருந்து போனவங்க தான் அங்கே இருக்க போகிறாங்க, உதயமானவங்க இல்லை. சரி, இங்கே அங்கே யாரும் பிறந்தவங்க இல்லை. இங்கிருந்து சரியோ தப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நல்லது நடக்கும் என்றோ, ஏதோ வருமானம் வரும் என்றோ, ஒரு பதவி கிடைக்கும் என்றோ, அப்படி போதுதான் 18 பேர் தன்னை இழந்தார்கள். இல்லை உங்களுக்கு உதவி தேவையா? இல்லை, எங்களுக்கு மக்கள் உதவி தாங்க தேவை. அமமுக தேவையே இல்லை, அது உதவி தேவையில்லை, அது தேவையில்லை. மக்களுடைய இது, இது எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமமுகவை எனக்குன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அது ஒட்டகம் நுழைஞ்ச குடிசை ஒரு எப்படி இது ஆகுமோ, அது கூடாரம் கெட்டு போகுமோ, அப்படி டிடிவி உள்ளே நுழைஞ்சால் அந்த கூடாரம் கிழிஞ்சு போகும்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன இங்கிருந்து இப்போ ஆர்கே நகரில் ஏன் திமுகவுக்கு டெபாசிட் போச்சு? டிடிவியும் ஸ்டாலினும் ஒன்று ஒருங்கிணைந்தார்கள், ரகசியமாக பேசிக்கினாங்க. நீ ஜெயிச்சு வாங்க, அவர் ஒருவர் ஜெயித்தால் ஸ்லீப்பர்ஸில் 62 பேர் இருக்காங்க, அவங்கள நான் இழுத்துட்டு வரேன், நம்ம ஆட்சி அமைச்சிடுன்னாரு. அவர் கப்பன் ஆகிட்டார், தோத்தார், டெபாசிட் போச்சு. அது ஒத்துக்கலாமா? இல்லைனா 38 நீங்கள் வந்திருக்க முடியுமா? அந்த மாதிரி சிஸ்டம் தான். அதை நினச்சி பார்க்கணும், எம்பி எப்படி வந்துச்சுட்டு. ஆகவே என்னென்னமோ கணக்கு போட்டு நேரத்திற்கு போட்டு எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டார்கள், அழித்து கொண்டார். ஒரு நாள் ஒருத்தர் வெற்றி, அது புகழடி டிடிவி வெற்றி பெற்றார் ஆர்கே நகரில் வச்சுங்க. என்ன அதனால் நாட்டுக்கு நடந்தது, அந்த தொகுதிக்கு நடந்தது என்ன, மக்கள் அது அவரால் பெற்ற பலன் என்ன, அது நினைக்க மாட்டாங்களா? ஆகவே இல்லை, அங்கே அவருக்கு ஆதரிச்சு பிரச்சாரமானது எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் இல்லை, எப்போ அதை சொல்லுங்கள்ல. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது கூட வேட்பாளர் தேர்வில் இன்னும் பட்டியல் நின்றுகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குன்னாங்க. இருந்தாலும் நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, நீங்கள் விருப்பப்பட்டால் பதில் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கு முடியே ஒரு சின்ன நெருடல் வந்துச்சு, உரன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க, உண்மைதானா? நீங்கள் என்னமோ சொல்லுங்க, அது புதிரில் புதிராக இருக்குது, அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு என்னும் தெரில. நீங்கள் ஏதோ புரியாத புதிராவை கேட்குறீங்க, நானும் புரியாத புதிராகவே பதிலளிக்கிறேன். அப்படி ஒரு கருத்து, அப்படி எதுவும் முரண் எதுவும் இல்லை, ரெண்டு பேர் கிடையாது. முரண் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. உலகத்தில் 1000 பேர் 1000 இந்த 6 மாதமாக வருஷமாக அவர் பதவியேற்றுக்க 4.5 வருஷமாக பல பிரச்சனைகளை ரெண்டு பேரும் இப்படி 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 ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குதாங்க, மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியல, நல்லா சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா இது எல்லாம் வெத்து வேட்டுன்றதும் அவங்க ரெண்டு பேரும் 2 கண்களாக மருது பாண்டியர்களாக இரண்டும் சேர்ந்து, இரண்டு என்ற தனித்தன்மை இல்லாமல் 2 கண்களில் ஒரே பார்வையில் அரசாங்கத்தை நடத்தி செல்கிறார்கள் என்று தான் தெரிகிறது. ரொம்ப நன்றி, பல விதமான விஷயங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் பதிலளிச்சீங்க, வாழ்த்துக்கள். அண்ணே நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.